சத்யோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே டேர்ன் யூவே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நான் வந்துட்டு வந்ததில் என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு லைக் சண்டை போடக்கூடாது, அந்த ஏன் என்ன பிறந்தீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ லைக் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா, என்னோடய அப்பா வந்துட்டு லைக் இஃப் எனிபடி இஸ் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் ஹீல் கோ, லைக் இஃப் நம்ம அவருக்கு வந்து எந்த ஒரு அவசியத்துக்காக மணி லைக் தட் அப்படி வச்சுருந்தா கூட வாட் ஹி வில் டூ இஸ் லைக் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். ஸோ தட் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன் ஒய் ஹீ இஸ் டூயிங் லைக் திஸ், ஏன் அப்பா அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பேன். பட் த திங் இஸ் தட் ஐ காட் த பெஸ்ட் பேரண்ட்ஸ். மற்றவங்களுக்காக நல்லது இது பண்ணும்போது நம்மளுக்காக எவ்வளோ செய்வாங்க. நம்ம வந்துட்டு மாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு, நம்மளோட ஆன்மா வந்துட்டு நம்ம ஆன்மா தான் வந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ லைக் தட் நம்ம வந்துட்டு, ஏன்னா ஆன்மா வந்துட்டு இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டோம், நம்ம மனுஷ பிறவி எடுத்ததுக்கப்புறம் வில் பி ஆல்வேஸ் இன் ஃபியூச்சர் ஆர் பாஸ்ட். ஸோ ஆன்மா அந்த மாதிரி ஸ்டேஜில் உடம்பே இல்லாத நிலையில் ஆன்மா வந்து ப்ரெசன்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன் தட் கேஸ் நான் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு உண்மையாமே நான் ரொம்ப நல்ல முடிவை என்னோடய ஆன்மா வந்து எடுத்துருக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன், இவ்வளோ நல்ல பேரண்ட்ஸ் கிடச்சதுக்கு. ஸோ த அதர் திங் இஸ் தட் தனிமங்களை பற்றி டீச் பண்ணியிருந்தார், லைக் மினரல்ஸ் வந்துட்டு அட்டாமிக் மாஸ் வந்து நம்பர். எனக்கு சீரியஸாக வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு லைக் இந்த அட்டாமிக் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால தான் அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்னு எனக்கு சீரியஸாக நான் பிளைண்டாக எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். இதோட வேல்யூ இப்போ லாரன்சியம் வந்துட்டு 103 அந்த மாதிரி அட்டாமிக் மாஸ்லாம் பற்றி சொல்லியிருந்தார். ஸோ கோல்டு பிளாட்டினம் இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன் லைஃப் நான் வந்துட்டு நிறையா லைக் ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னென்னா சன்ரைசஸ் ஆர் கம்மிங் எவ்ரிடே, பட் யாரும் போய் அதை வந்து காலையில் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. லைக் தட் இஃப் நம்மளும் அதே மாதிரி தான், நம்மளும் ஒவ்வொரு சன்ரைஸ் மாதிரி தான், எவ்ரிடே வி ஆர் பியூட்டிஃபுல், வி ஷுட் மேக் இட். நம்ம எவ்வளோ நெகட்டிவிட்டி அதெல்லாம் வந்து அதெல்லாம் கடந்து வந்து வி ஷுட் கோ டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி. ஏன்னா நம்ம லைஃப்பில் ப்ரெசண்ட்டாக இருந்தோம்னா மட்டும்தான், நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இயற்கை வந்து வழி வகுக்கும். நம்ம இயற்கை வந்து நம்மளோட பேச்சை வந்து நம்ம இயற்கை கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ காட் வில் ரியலி, காட்ஸ் வைப்ஸ் வில் ரியலி சிங்க் வித் அஸ். ஐ ட்ரூலி பிலீவ் இன் திஸ். அண்ட் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி லைஃப்பில் வந்துச்சுன்னா ஏதோ காட் வந்து கற்றுக் கொடுப்பாரு, இல்லாட்டி கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கேஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நம்ம மோஸ்ட்டாக லைக் ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டோம், ஸோ பாஸ்டில் ஃப்யூச்சரில் அப்படி இருக்கிறதுனால தான் இருக்குது. ஸோ மாஸ்டர் மூலமா எங்களுக்கு டேர்ன் யுவர் வே மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. விர் ஏபிள் டு டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸே வராது என்ன கேட்டால்.